பிக் பாஸ் நிகழ்ச்சியோட நான்காம் நாள் நேற்றைக்கு காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு குலே பகாவலி படத்துலேருந்து எனக்கு உன் மேலே தான் உனக்கு என் மேலே தான் அப்படிங்கிற பாட்டு போடப்பட்டுச்சு அதுக்கு எல்லா கண்டஸ்டன்ஸும் வழக்கம் போல் ஆட லஸ்லியாவோட ஆட்டம் ரசிங்குபடி இருந்துச்சுன்னு சொல்லலாம் மோகன் வைத்தியா அவர்கள் ஃபாத்திமா பாபுவோட சேர்ந்து ஆடின காட்சியும் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு சாண்டி மாஸ்டர் ஆட கற்றுக் கொடுத்ததும் பார்க்கவே புதுமையாக இருந்துச்சு அப்போ மறுபடியும் பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு அதில் ராம்ப் ஒர்க் பண்ண மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும்னு மீரா மித்தனுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுச்சு வச்சே ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் மோகன் வதியா வச்சு இதுக்காக டெஸ்ட் பண்ணாங்கன்னு பாருங்களேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அழகியான ஆமாங்க மீரா மித்துன் தனக்கு எதிராக செட்டில் நடக்கிற விஷயங்கள பாபு கிட்ட அழுதுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப மீராமித்தன் கிட்ட அழக்கூடாதுன்னு சொல்லி தண்ணீர் கொடுத்த அபிராமி பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு புதுசா இருப்போம்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டாங்க ஆனாலும் அழுது புலமிட்டாங்க மீராமித்தன் இதுக்காக பஞ்சாயத்தே நடந்தாலும் இயக்குனர் சேரன் நடுவுல புகுந்து எல்லாத்தையும் பேசி புரிய வச்சாருன்னு சொல்லணும் இதனால பஞ்சாயத்து மொத்தமாவே முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லலாம் ஆனாலும் அபிராமி யோடைய ஆட்டிடியூட் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபடியும் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு பிக் பாஸ் அப்போ டாஸ்க்ல பேசின இயக்குனர் சேரன் தன் முதல் மகளோட பிறந்த ஒருபோதும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதல் திருமணம் பத்தியும் சொன்னார் தான் சென்னைக்கு வந்தப்போ தனக்கு வசதி இல்லாத நேரத்துல கூட ஏற்பட்ட நிகழ்ச்சியான விஷயங்களை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் ஒரு கட்டத்துல தன் மனைவியோட பிரசவ ஒழிய சொன்ன சேரன் அழுத காட்சிகள் மீண்டும் மனசை நெருடுற விஷயமாவே இருந்துச்சு மதுமேண்டா கிட்ட அவங்க குடும்பம் பற்றி கேட்டப்போ அவங்க தன் அம்மாவை பத்தி அழுதுகிட்டே சொன்ன காட்சியும் தன் அம்மாவுக்கு முப்பது வயசு இருக்கும் அப்பா இறந்த விஷயத்தையும் சொல்லி கதறி அழுதது ரொம்பவே நெரிடலா இருந்துச்சுங்க அவங்க ஒரு வயசுல இருந்த போதே தன் தந்தை இறந்ததால அவங்க அப்பா முகத்தை கூட அவங்களால பார்க்க முடியல சொல்லி ரொம்பவே நெரிடலான தகவலை பகிர்ந்துக்கிட்டாங்க மகள் தந்தை உறவு அவ்வளவு சாதாரண உறவு இல்லைங்க அந்த உறவு இல்லைன்னு சொல்றது பார்வையாளர்களுக்கே கண்கிழங்கும் நிலையை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம் அப்புறம் நடிகர் சரவனுக்காக டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு தன்னோட குடும்பத்தினர் தன்னை கைவிட்ட கதை தன் மனைவி கடைசி நில தனக்கு உதவின கதை இரண்டாவது மனைவிக்கு முதல் மனைவி தாலி வாங்கி கொடுத்த கதைன்னு அழுதுட்டே அவர் சொன்ன விஷயங்கள் இன்னமும் கூடுதலா நெரிடலை ஏற்படுத்திருச்சுங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நடக்க கொட்டு மலையில முகன்ராவ் லாஸ்லியா சாண்டி மாஸ்டர்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆடின ஆட்டம் இவங்க இப்படி ஆடுறதுக்கு பதிலா மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செட்ல எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் பார்வையாளர்களே நினைச்சாங்கன்னு சொல்லணும் அது கூடுதலா தமிழகம் மட்டுமில்லாம உலகம் முழுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு சொல்லலாம் அதுக்காக ட்விட்டர்ல நடிகர் கமல்ஹாசனுக்கு பல வேண்டுகோள்களும் விடுக்கப்பட்டுச்சு மலைக்கு ஆடுறது தப்பு இல்லைங்க ஆனா நீர்பற்றக்குறை இருக்கிற இந்த நேரத்துல அதை உணரணும் தான் எல்லாரும் விரும்புறாங்க இது முடிஞ்சு மறுபடியும் ஒரு டாஸ்க் கொடுத்தார் பிக் பாஸ் அதுல ஹவுஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம நடிச்சு காமிக்க அதை மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தார் இந்த டாஸ்க்ல கூட ரொம்பவே நல்லா ராசியா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் இப்படி போட்டி காமெடி அழுகைன்னு போயிட்டு இருக்கிற பிக் பாஸ்ல அஞ்சாவது நாள் எப்படி போக போகுதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க